உங்கள் மனசில் சில நெகட்டிவ் எண்ணங்கள் வருதுன்னா அதுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்காதீங்க. ஆர் அந்த நேரத்தில் ஐயோ நான் வந்து இப்படிலாம் நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டேன், தப்பு, நான் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், இதுக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே நம்ம போகவே வேண்டாம். அந்த நேரம் உங்கள் மைண்டை ஃப்ரீயாக விட்டுருங்க. சரி, அப்படி ஒருவேளை நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் உங்களால் சாதிக்க முடியாமல் போகும்போதோ, இல்லை உங்களோட முயற்சியில் வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த ஒரு டவுன்ஃபாலை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அந்த நேரத்தில் நம்ம மனசில் இருக்கிற எண்ணங்களை நம்ம எப்படி சரி செய்கிறது, அதுலேருந்து பேசிக்லி ஹவு டு பவுன்ஸ் பேக், இந்த டாப்பிக்கில் என்னோட ஒப்பீனியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். நாலாவது விஷயம், நான் சொல்லும்போது உங்களால் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப போராடிட்டு இருக்கும்போது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது, நம்ம மைண்டில் வந்து இயல்பாகவே சில நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மனசில் படும். அந்த நேரத்தில் என்னடா இப்படி இருக்கே, நான் எப்போவுமே எனக்கு கஷ்டம்தான், ஆர் அந்த மாதிரி சில நெகட்டிவ் எண்ணங்கள் நம்ம மைண்டில் ரொம்ப நேச்சுரலாக வரும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம வந்து இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோமே, நம்மளே ஒரு நெகட்டிவ் பர்சன், அந்த ஒரு இமேஜை நம்ம பில்ட் பண்ணிக்கக்கூடாது. அதாவது கஷ்டத்தில் இருக்கும்போது நெகட்டிவ் திங்கிங் வர்றது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். அந்த நேரத்தில் யாராவது வந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் சில பேர் இப்படி சொல்வாங்க, எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும். ஆனால் நான் சொல்கிறேன், யாராலேயும், இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், யாராலேயும் எப்போவுமே 100% பாசிட்டிவாக இருக்கவே முடியாது. இதுக்கு ஒரு டேர்ம் கூட இருக்குது, டாக்ஸிக் பாசிட்டிவிட்டின்னு கூட. ஸோ டாக்ஸிக் பாசிட்டிவிட்டினாலே, இல்லை ஒரு ஃபேக் பாசிட்டிவிட்டினாலே, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்ன நடந்தாலும் 100% பாசிட்டிவான மைண்ட் செட் இருக்கணுன்றதெல்லாம் வந்து சாத்தியம் கிடையாது. சாத்தியம் கிடையாதுன்னா, சில நேரங்களில் கஷ்டம் வர நேரங்களில் நம்ம மனசில் சில நெகட்டிவ் எண்ணங்கள் வருதுன்னா, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது தான் அந்த எண்ணங்கள் எல்லாமே அப்படியே டாமினண்ட்டாக இருக்கும், நமக்குள்ளேயே தங்கும். ஸோ அது ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி விட்டுருங்க. கஷ்டம் வரும்போது எல்லாருக்குமே நெகட்டிவ் திங்கிங் வரதான் செய்யும். நான் கஷ்டப்படும் போது யாராவது வந்து எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும், என்ன நீ என்ன கஷ்டத்துலனாலும் இப்படிலாம் நீ நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது, எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும், எனக்கு அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நான் வந்து கொஞ்சம் தூரமாக இருந்துப்பேன். ஸோ டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி, ஃபேக் பாசிட்டிவிட்டி அவசியமே இல்லை. உங்கள் கஷ்டமான காலத்துலேயோ, இல்லை நீங்கள் எதுக்காவது நீங்கள் போராடிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்கள் மனசில் சில நெகட்டிவ் எண்ணங்கள் வருதுன்னா அதுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்காதீங்க. ஆர் அந்த நேரத்தில் ஐயோ நான் வந்து இப்படிலாம் நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டேன், தப்பு, நான் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், இதுக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே நம்ம போகவே வேண்டாம். அந்த நேரம் உங்கள் மைண்டை ஃப்ரீயாக விட்டுருங்க. உங்களால் அந்த நேரத்தில் எந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம இப்படி நினைக்கிறோமேன்னு சொல்லி அதை யோசிக்கிறனால எந்த பலனும் கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த ஒரு போராட்டமான காலத்தில் கூட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் இருக்கும், அது மேலே உங்கள் ஃபோக்கஸ் கொண்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் காணாமல் போயிடும். அடுத்தது நான் சொல்கிறது, எந்த ஒரு டைமில் கூட நம்மளுக்கு வந்து ஒன்றுமே நம்ம நினச்சபடி ஒன்றுமே நடக்கலை அப்படின்ற ஒரு நேரத்தில் கூட நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். எப்போவும் ரெண்டு விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி எப்போவுமே இருக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஒன்று, நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம், நம்ம கண்ட்ரோலை மீறி இருக்கிற விஷயம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கண்ட்ரோல் மீறி இருக்கிற விஷயம் மேலே தான் நம்மளோட கவனம் நிறைய போகும். அதை நினச்சி தான் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இப்போது நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்த ப்ரொமோஷன் வரலை, நீங்கள் ரொம்ப படிச்சீங்க, உங்களுக்கான ரிசல்ட் வரலை, நீங்கள் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல, ஆர் நோ, இந்த மாதிரி சில காரியங்கள் இருக்கும் பொழுது மனசு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணும். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பு போட்டிருக்கீங்க. ஆனால் இந்த நேரத்தில், இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த நேரத்தில் நம்மளோட ரிசல்ட் பற்றி நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா அது என்னோட கண்ட்ரோல் மீறி இருக்கிற ஒரு விஷயம். என்னோட கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் வந்து என்னோட உழைப்பு, சின்சியராக நான் போட்ட அந்த எஃபர்ட், அந்த டெடிக்கேஷன், அவ்வளோதான் அங்கே. ஸோ அதை நான் ஒழுங்காக நான் பண்ணிட்டேன்னா அதோட என்னோடய ஒர்க் முடிஞ்சுது. நம்ம ரிசல்ட் வந்து நம்ம கண்ட்ரோல் மீறி இருக்கிற ஒரு விஷயம் மேலே நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது கைமீறி போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால எந்த பலனும் இருக்காது. அதனால எந்த ஒரு டைமில் கூட நீங்கள் ஒரு ஒரு ஸ்ட்ரகிளிங் டைம் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது இப்படி மைண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டுக்கோங்க. இப்போது இருக்கிற நேரத்தில் என் கண்ட்ரோலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என் கண்ட்ரோல் மீறி எதெல்லாம் இருக்குதுன்னு, என் கண்ட்ரோல்குள்ளே இருக்கிற விஷயங்களில் எதை எதை நான் சரி செய்ய முடியும்,
அதை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ஒரு ஓகே நம்ம இதை சமாளிச்சிடலான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நிச்சயமாக வரும். கடைசியாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது இந்த டாப்பிக்கில், நம்ம ரொம்ப போராட்டத்தில் இருக்கும்போதோ இல்லை நினச்சது எதுவுமே நினச்சபடி நடக்கலையே அப்படின்ற போது நம்ம மனசு வந்து உடனே வேர்ஸ்ட் பாசிபிள் பிக்சர்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரொம்ப வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ் தான் மைண்டில் நம்ம யோசிப்போம். அது எல்லாமே லைஃப்பில் நடக்கவே நடக்காது, இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான ஒரு ஒரு விளைவை வந்து நம்ம யோசிச்சுட்ருப்போம். இப்படி ஆகிடுமோ, இப்படி நடந்துடுமோ, இப்படி நடந்துட்டால் நம்ம என்ன செய்கிறது அப்படின்ற அந்த ஓவர் திங்கிங் வந்து கண்டிப்பாக போயிட்டுருக்கும். என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணுன்னா, ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் படிச்சுட்டு எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சிது பிளேஸ்மெண்ட்டை. ஸோ நல்லா படித்து ஸ்காலர்ஷிப் வாங்கி ஒரு ஜாப் கிடைக்குது. ஜாப்ல சேர்றதுக்கு ஒரு வாரம் முன்னாடி நான் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஃபேஸ் பண்ணுறேன், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஜாயினிங் டேட் படி என்னால் சேர முடியாது. அந்த ஆக்சிடெண்ட் ஆன நாள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் என்னால் எதுவுமே பண்ண முடியல. அப்போ நான் அவங்கக்கிட்டையும் நான் ரொம்ப கேட்குறேன், எனக்கு ஒரு டைம் கொடுங்க, எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் கொடுங்க, நான் கண்டிப்பாக வந்து எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு. பட் யாருனாலுமே அவ்வளோ டைம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, ஒரு 8 மாதம்ன்றது ரொம்ப பெரிய காலம். அப்போது என் கூட படித்தவங்க எல்லாருமே வந்து அந்த ஜாப்ல சேர்ந்து எல்லாரும் முன்னேறி போயிட்டுருக்காங்க, எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு இயர் வந்து பிரேக் ஆன மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த நேரத்தில் நான் உண்மையிலே நான் நினச்ச விஷயம் வந்து ஓகே நம்மளுக்கு இனிமேல் வேலையே கிடைக்காது, ஆரம்பத்திலே இப்படி ஆயிடுச்சு, ஆரம்பத்தில் இப்படி ஒரு பிரேக் ஆனால் நம்ம என்ன செய்வோம், லைஃபே போச்சு. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் தான் எனக்கு வந்திருக்கு. ஆனால் இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது அது எதுவுமே உண்மை கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் நான் இருக்கிறதுலே மோசமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே நம்மளுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, பட் ஆக்சிடெண்ட் ஆனால் நம்ம அட்லீஸ்ட் நம்ம உயிரோடு இருக்கோம், நம்ம சேஃபாக இருக்கோம், நம்ம கூட இத்தனை பேர் இருக்காங்க, நம்மளுக்கு நல்ல ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் கிடைக்குது. இது எதுவுமே நான் யோசிக்காமல் எது ரொம்ப மோசமான ஒரு ஒரு விளைவை பற்றி நான் தேவையில்லாமல் நான் பயந்துட்டு இருந்தேன், தேவையில்லாமல் நம்ம யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அது எதுவுமே அவசியம் கிடையாது. அதை தாண்டி பார்த்தாச்சுன்னா இன்றைக்கி நான் பல நிறுவனங்களில் வேலை பார்த்து என்னோட லைஃப் நல்லாவே மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ நான் சொல்கிற விஷயம் எல்லாம், நீங்கள் போராடும் போது அந்த ஒரு மோசமான இமேஜை நம்ம ஓவர் திங்க் பண்ணுவோம், அது அப்படி நினைக்கும் போது நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க, ஓகே நான் தான் வந்து ரொம்ப யோசிச்சுட்ருக்கேன், தேவையில்லாமல் நான் ரொம்ப யோசிச்சுட்ருக்கேன், இன்றைக்கி இந்த நிமிஷம் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த நிமிஷம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிற விஷயங்கள், உங்களுக்கு நல்லது, உங்களை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக அதுலேருந்து சீக்கிரமே வெளியில் வந்துடலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போது ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் போராடிட்டு இருந்தாலோ, எந்த முயற்சி எடுத்தும் இல்லை எனக்கு தோல்வி தான் வருது, நான் எதுக்கோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு கிளிக் ஆக மாட்டேங்குது, ஆர் தொடர் தோல்விகள் எனக்கு சந்திச்சிட்ருக்கேன், என்ன செய்கிறதுனே தெரியல, அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பவுன்சிங் பேக்குன்றது நிச்சயமாக எல்லாருக்குமே பாசிபிளான ஒரு விஷயம்தான். நம்ம ஒரு விஷயத்தில் தோல்வி அடைகிறோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு இது இலக்குக்காக நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம்னு அர்த்தம். ஸோ அப்படி பார்த்தா எந்த முயற்சியுமே எடுக்காமல் இருக்கிறவங்கள தாண்டி நம்ம பல படிகள் முன்னதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கோங்க, டெஃபினட்டாக உங்களாலேயும் இதுலேருந்து வெளியே வர முடியும். ப்ராப்ளம்ன்றது ரொம்ப ரொம்ப காமனான விஷயம், உங்களுக்கு எனக்கு இப்படி எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது. அவங்கவுங்களுக்கு இருக்கிற லோடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நம்ம அதுலேயே தங்கி போகணுமா இல்லை அதுலேருந்து நம்ம மீண்டெழணுமான்றது நம்ம எடுக்கிற அந்த டெசிஷனில் தான் இருக்குது. ஆன் தேட் பாசிட்டிவ் நோட் ஐ எம் சைனிங் ஆஃப். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள்.